இப்போது அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கலான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்துருவோம். முதல்ல என்னென்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நீங்கள் இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு செலவு பண்ணணுங்க. அதாவது 2 மணி நேரம் குவாலிட்டி அவர்ஸ். குவாலிட்டி அவர்ஸ்னால் அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எதுவும் ப்ரௌஸ் பண்ணுறது, இல்லை பாட்டு கேட்குறதோ, இல்லை திடீர்னு நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை மற்ற சோஷியல் மீடியாவிலையோ டைவெர்ட் ஆகிடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. பியோர்லி இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை பண்ணுறதுக்காக மட்டுமே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது, நான் சொல்கிறது நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணணுங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போக போக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணாலும் அது போனஸ் தான். ஆனால் அந்த 2 மணி நேரம் டைவெர்ட் ஆகாத குவாலிட்டி 2 ஹவர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 4 மணி நேரம் செலவு பண்ணுறீங்கன்னா மீதி இருக்கிற 2 மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புது புது விஷயங்களை பாருங்கள், கற்றுக்குங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் உங்களோட டைமை அப்ளை பண்ணுற நேரம் 2 மணி நேரம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அமேசானை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது, கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அமேசானில். அப்போது என்ன ஆகிடக்கூடாதுன்னா, ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட், நாளைக்கு ஒரு ப்ராடக்ட்டு, அப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்க்குறது, இதை ட்ரை பண்ணி பார்க்குறது, இது சரியாக வரல அது சரியாக வரல அப்படி இருக்கவே கூடாது. அது போக போக உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிய வந்துடும் அடுத்தடுத்த செஷனில். ஸோ மினிமம் ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கும், எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கும். ஏன்னா அமேசானில் வந்து விற்கிறவங்களுக்கு சேல்ஸ் வேணும். ஸோ அவங்க இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த அஃப்லியேட் சார்ஜஸ்லாம் சேர்த்து தான், அதாவது உங்களுக்கு வர அஃப்லியேட் இன்கம் சார்ஜஸ்லாம் சேர்த்து தான் அமேசான் வந்து செல்லர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. அதனால் அமேசானுக்குன்னு ஒரு மார்க்கெட் எப்போவுமே இருக்குது, ப்ராடக்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதனால் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து, இல்லைனா ஒரு ப்ராடக்ட், ஒரு நிச்சுனா என்னென்னு அடுத்தடுத்து வர செஷனில் நான் சொல்லித்தரேன், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, அமேசான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது சில ரூல்ஸ்லாம் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் திரும்ப இன்னொரு செஷனில் அடுத்தடுத்து நான் சொல்கிறது எல்லாமே அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுறோம், அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுவோம், கிளாஸில் படிப்போம். பட் இது வந்து ஒரு இன்ட்ரோ, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். திரும்ப அக்கௌண்ட் நீங்கள் புக் பண்ணலாம், அது வேற கதை. ஆனால் இப்படி போயிட்டே இருந்தாலும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு சொல்கிற ஒரு 10-14 ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த விஷயம், லாபம் வரல, இன்றைக்கி போட்டோம், 3 நாள் ஆகிடுச்சு, 4 நாள் ஆகிடுச்சு, ஒரு சேல்ஸ் வரல, அப்படிலாம் ரஷ் பண்ணவே கூடாதுங்க. சொல்கிறத இந்த கிளாஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறத ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக சேல்ஸ் வரும், நிச்சயமாக நீங்கள் வருமானம் சம்பாதிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்லித்தரேன். நான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் மூலமாக பல வருஷமாக என்னோடய இன்கம் சோர்ஸில் இது ஒரு மெயின் இன்கம் சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதனால் ரஷ் பண்ணக்கூடாது. இப்போ போட்டோம் வரலையே, 2 நாள் ஆகிடுச்சு, 3 நாள் ஆகிடுச்சு, இத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வரலையே அப்படின்லாம் வந்து நீங்கள் பதட்டப்படக்கூடாது. பொறுமையாக பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க, சேல்ஸ் வரும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள், நிறைய இந்த சோஷியல் மீடியா டிராஃபிக்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா மூலமாக விற்கிறது, அதெல்லாம் இங்கே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க ஒரு ஜென்யூனான அஃப்லியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ராடக்ட்ஸ் வேணுன்றவங்க தேடி கூகுளுக்கு வரணும், வந்ததுக்கப்புறம் உங்களோட அஃப்லியேட் லிங்க்கை கிளிக் பண்ணி அப்புறம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்போது வந்து கன்வர்ஷன் வந்து நல்லாயிருக்கும். கன்வர்ஷன்னா உங்களோட சைட்டையோ, அதாவது உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறவங்களோட ரேஷியோ தான் நான் கன்வர்ஷன் சொல்கிறேன். ஆனால் சோஷியல் மீடியாவில் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், சோஷியல் மீடியாவில் எதுக்கு வருவாங்க, பல காரணங்களுக்காக வருவாங்க, முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வருவாங்க. நான் பேசுகிறது எல்லாமே நம்ம ஊர், அதாவது தமிழ்நாடு, இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசுகிறேன். இந்தியா, தமிழ்நாடு கூட கிடையாது, இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம amazon.in தான் இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட சைக்காலஜி, நம்ம பார்க்குற ட்ரெண்டு படி எதுக்காக எல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரும்பொழுது நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் சோஷியல் மீடியாவிலேருந்தே நீங்கள் கன்வர்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷன் பெருசாக இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஷூ விற்கலாம், நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம், ஆனால் வர்றது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க, ஏதோ டிஸ்கஷனுக்காக வராங்க சோஷியல் மீடியாவில். அங்கே போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது அப்படின்றது கன்வர்ஷன் நடக்காது. அகெயின், சோஷியல் மீடியாவிலே சில பிளாட்ஃபார்மில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறீங்க, அதுக்கு ஒரு சோஷியல் மீடியா பேஜ் வச்சுருக்கீங்கனாக்கா அந்த கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் வர மாதிரி இருக்கும். இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ரஷ் பண்ணாதீங்க. இத்தனை பேர் வந்தாங்க, பார்த்தாங்க சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணேன், அங்கே வந்து 100,000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு சேல் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி ரஷ் பண்ணாதீங்க, பதட்டப்படாதீங்க.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, நிச்சயமாக அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். அது எப்படி பில்ட் பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்த செஷனில் நான் சொல்லித்தர போகிறேன், நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக. ஆனால் வெப்சைட் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். முதல் விஷயம் எதோ மெத்தட் என்னென்னாக்கா, யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க, கீழே அஃப்லியேட் லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அஃப்லியேட் லிங்க்கு கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, அதாவது வாங்க சொல்லலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நீங்கள் மெயினாக அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். இந்த மாதிரி யூடியூப்லாம் லிங்க் கொடுத்தா அப்படின்னா ரொம்ப 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 குறைவு. இதுவும் நான் நம்ம மார்க்கெட்டு மைண்டில் வச்சு தான் சொல்கிறேன். இப்போ ஃபாரின்லலாம் இந்த கல்ச்சர் ரொம்ப ரொம்ப பழைய கல்ச்சர் அப்படின்றதுனால ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன், கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அஃப்லியேட் லிங்க், அதிலேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், ட்ரை டு பர்ச்சேஸ் த ப்ராடக்ட் ஃப்ரம் மை லிங்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கிளிக்கும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்னோட அனுபவத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன், இங்கே நிறைய அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க ஜென்யூன் கிடையாது, அவங்க ப்ராப்பரான ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த சேலை ட்ரைவ் பண்ணும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அறகுறையாக பேசிட்டு அப்புறம் கீழே லிங்க் இருக்குது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால சொல்கிறவங்களும் சரியாக சொல்கிறதில்ல, வாங்குறவங்களும் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கும். அதனால் யூடியூப் மூலமாக நீங்கள் பண்ணலாம் அஃப்லியேட் மார்க்கெட்டிங், பட் உங்களுக்கு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா யூடியூப்லேருந்து பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. பண்ணலாம், பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை, பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது யூடியூப்லேருந்து பண்ணுறது கிடையாது. அதுக்கு காரணங்கள் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டை பற்றி ஒரு அதாவது பியூட்டி டிப்ஸ் கொடுக்குற ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் பியூட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி தான் ரிவ்யூ கொடுக்க முடியும், அதை மட்டும்தான் வாங்குவாங்க. உங்களுக்கு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் நல்லா ரெவன்யூ கொடுக்குது, பியூட்டி ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அப்போ கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதில் வியூவர்ஸை ட்ரைவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்கள வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அதை அஃப்லியேட் லிங்க் மூலமாக வாங்க சொல்லணும். இது ஒன்று. திரும்ப வேறு ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்கன்னா திரும்ப இன்னொரு யூடியூப் சேனல் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. வேறு நீங்கள் வெப்சைட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் முகத்தை காமிக்க தேவையில்லை, நிறைய சைட்ஸ் போட்டுக்கலாம், ஒவ்வொரு சைட்லையும் குறிப்பிட்ட நாள் வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் அந்த சைட்டை நீங்கள் ரன் பண்ண விட்டுட்டு அதில் குறைஞ்சபட்ச அட்டென்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், அடுத்த சைட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ரோ தான், அடுத்தடுத்த செஷன்ஸில் இதெல்லாம் கற்றுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வெப்சைட் தேவை, வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை ட்ரைவ் பண்ணுவீங்க. வெப்சைட் வச்சுருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிப்ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நீங்கள் அந்த லிப்ஸ்டிக் சம்மந்தப்பட்ட இன்னொரு ப்ராடக்ட்டை லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி அழகு சார்ந்த இன்னொரு பொருள், ஐலேஷஸ், ஐலைனர்ஸ், இல்லைனா ஹேர் டை, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளவே அவங்க தேடுவாங்க, ஓகே அடுத்து என்ன ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ இருக்குது, அடுத்து என்ன ப்ராடக்ட்டை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே நிறைய தேடும்பொழுது உங்கள் வெப்சைட்டுமே அடுத்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இது எஸ்இஓக்கும் ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும், அதாவது எஸ்இஓவில் இது ஒரு க்ரைட்டீரியா, சரிங்களா? ஸோ அதனால் வெப்சைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது அஃப்லியேட் ப்ரோக்ராம் அப்படின்றது, ஏகப்பட்ட அஃப்லியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இன்றைக்கி. இதுதான் ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ் ஆன்லைனில், கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் தான். அப்போது நீங்கள் அமேசானில் பண்ணுறீங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு, ரொம்ப கம்மியாக தான் ரெவன்யூ வருது அப்படின்னோடனே உடனே போயிட்டு வேறு எதாவது ரிசர்ச் பண்ணி அப்புறம் அதில் போயிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்புறம் அதில் கம்மியாக வரும், அப்போ வேறு ஒரு ப்ராடக்ட் இல்லை வேறு ஒரு அஃப்லியேட் சர்வீஸ் போயிட்டு சைனியன் பண்ணுறது, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பண்ணக்கூடாதுன்னு கிடையாதுங்க, பண்ணலாம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டார்கெட்டடாக ஒரு ட்ராக்கை சரியாக பிடிச்சி மாதம் மாதம் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ரெவன்யூ வந்து நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட்டாக ஆகணும் அப்படின்னா ஒரு சர்வீஸ் விட்டு இன்னொருக்கு வந்து ஜம்ப் அடிக்கூடாது. அங்கே வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல ரெவன்யூ வருதுன்னு நான் படித்தேன், யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஸோ நான் அமேசானை விட்டுட்டு போய் யூடியூப் இது நான் இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் டவுன்லோடுக்கு ஒரு இது அஃப்லியேட் ப்ரோக்ராம் சைன் அப் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்புறம் சில பேர்லாம் ஓகே இந்த டாபிக் வந்து நம்ம எல்லாமே அடல்ட்ஸ் அப்படின்றதுனால இந்த ஒரு லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன், சிங்கிள் லைன். நிறைய பேர் இந்த பான் சைட்டில் கூட அஃப்லியேட் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. இது எதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு உடனே அங்கே போயிடுவாங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் காம்படிஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் முடியலையே அது பண்ணுவோம், அது முடியலையே இது பண்ணுவோம் அப்படின்னு ஜம்ப் அடிக்கவே கூடாதுங்க. அமேசானில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் கன்சிஸ்டண்டான ஒரு இன்கம்மை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நான் சொன்ன இந்த மென்டல் ஸ்டஃப்னஸ்லாம் வேணும், சரிங்களா? அடுத்தது இன்னொன்று, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கணும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா வரல, ஸ்லோவாக இருக்குது, நிறைய விசிட்டர்ஸ் வராங்க ஆனால் வாங்க மாட்டேங்கிறாங்க, டென்ஷனாக இருக்குது, என்னென்னு புரியல, இப்படிலாம் இருந்துடக்கூடாது. இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறத ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிக்கோங்க, திரும்ப திரும்ப கூட பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு
உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்லாம் தேடி நிறைய கற்றுக்குவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் என்கிட்டையும் டவுட் கேட்கணுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருங்க. நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, அதனால் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது புது புது ட்ரிக்ஸ்லாம் நிறைய சொல்லித்தருவாங்க. இந்த டெலிகிராம் சேனல்லாம் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த கிளிக் பெயிட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. யூஸ்வலாக இதுக்கு கிடையாது, ஆட்சன்ஸுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு குரூப் வச்சுட்டு லிங்க் ஷேரிங்லாம் பண்ணுவாங்க, என் சைட்டை இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அந்த ஆடெல்லாம் கிளிக் பண்ணுங்கள், எனக்கு ரெவன்யூ வரும், உங்கள் சைட்டை என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆடெல்லாம் கிளிக் பண்ணுறேன், ரெவன்யூ வரும். இந்த மாதிரி பிளாகர்ஸ் இந்த மாதிரி ஆட்சன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் இந்த ட்ரிக்ஸ்லாம் நிறைய, இந்த குறுக்கு வழி ட்ரிக்ஸ்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஹோல் கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அந்த ஹோல் கான்செப்ட் என்னன்னு சொல்கிற மாதிரிங்க, சி எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் யூ ஹாவ் டு கிவ் ஏ வேல்யூ இன் ரிட்டர்ன் ஆஃப் சம்திங். சரிங்களா, நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் அதாவது பணத்தை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்துக்கு இணையான ஒரு வேல்யூவை கொடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு பணம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான ஒரு ப்ராடக்ட் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இந்த ட்ரிக்ஸ்லாம் வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நான் ரொம்ப ப்ரொஃபஷனலாக சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்களும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இது ஒரு ஸ்டெடியான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் ஆக முடியும், ஒரு ஸ்டெடியான இன்கம் உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் இந்த ஃபீல்டில் இது ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ஃபீல்டில் அமேசான் தான் கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள், நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான ஃபஸ்ட் அந்த எபிலிட்டி அங்கேருந்து தான் உருவாகும். ஸோ இதில் எஃபர்ட் போடுங்க, ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு கஸ்டமர் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா அவர் டைரெக்டாக அமேசானில் போய்ட்டு வாங்கிடலாம். அவர் எதுக்கு உங்கள் சைட்லேருந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமருக்கு ஒரு நல்ல வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் சைட்டிலேருந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு அதை வாங்குவாங்க. அப்போ வேல்யூ கொடுக்குற வேலையை பார்க்குறத விட்டுட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய அதாவது நிறைய டெலிகிராம் சேனல்ஸ்லாம் இருக்குது, ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரிக்ஸ் வேறு, ஸ்ட்ராட்டஜி வேறு. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம அடுத்த செஷன்லாம் நான் சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸோ லேர்ன் மோர் ஸ்ட்ராட்டஜிஸ் தேன் ட்ரிக்ஸ். நீங்களே செல்ஃபாட் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா கூட ட்ரிக்ஸுன்னு மட்டும் எங்கேயுமே தேடாதீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு ஜென்யூனான மெத்தடாலஜியை அப்ளை பண்ணுறது. சரிங்களா, அதான் ஸ்ட்ராட்டஜி. ட்ரிக்ஸுனா கிட்டத்தட்ட ஏமாத்துற மாதிரி, அது ஒர்க் அவுட்டே ஆகாது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், நான் என்னத்தை ஃபாலோ பண்ணுறேன் எத்தனை வருஷமாக, அதில் என்ன மேம்படுத்திக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு அப்டேட்டடான ஸ்ட்ராட்டஜி தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான இன்கம் வரும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி மாறிக்கினே இருக்கும், இன்னொரு 2 வருஷம் இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் மாறும், அப்போது பிளாட்ஃபார்ம்ஸ் மாறும், அமேசான் வந்து கொடுக்குற கமிஷன்ஸ் மாறலாம், இப்படி நிறைய விஷயங்கள் மாறும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டேட்டட் ட்ரிக்ஸ் மட்டும் கற்றுக்காதீங்க. ஸோ இதுதான் நான் இங்கே முடிச்சுக்கிறேன், ரொம்ப பேசலை. ஸோ முதல் விஷயம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது குவாலிட்டி அவர்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. 2 மணி நேரம் உங்கள் லேப்டாப் முன்னாடியோ சிஸ்டம் முன்னாடியோ ஜஸ்ட் உட்காந்துட்டு ஸ்க்ரால் பண்ணி போடுறது கிடையாது, குவாலிட்டி அவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த 2 மணி நேரம். அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி மினிமம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய ப்ராடர் நிஷ் போயிடாதீங்க. அந்த ப்ராடர் நிஷ்னா என்ன, மேக்ரோ நிஷ்னா என்ன, மைக்ரோ நிஷ்னா என்ன, அது உங்களுக்கு அடுத்து சொல்லித்தருவேன் அடுத்த செஷனில். அந்த மாதிரி ப்ராடராக போகாதீங்க. அமேசானுக்குன்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரஷ் பண்ணாதீங்க, சீக்கிரம் சம்பாதிக்கணும், ஓகே நல்லது தான் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, ஆனால் அந்த வழியை மிஸ் பண்ணிடாதீங்க, வழியை விட்டுட்டு வேறு வழியில் போயிடாதீங்க. ஸோ டு நாட் ரஷ். அதே மாதிரி வெப்சைட் அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். நிறைய ப்ரோக்ராம் ட்ரை பண்ணாதீங்க ஆரம்பத்தில், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிடும், இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அப்புறம் இதை விட அது பெட்டர்னு தெரியும், இப்படி உங்களோட ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆகிடும், அது பண்ணாதீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இதை அணுகுங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் நான் சொன்னது, எல்லாமே டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் கிடையாது, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும்பொழுது உங்களால் நிச்சயமாக ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், நீங்கள் ஒரு நல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஷைன் பண்ணலாம். இந்த செஷன் இதோட முடியுது, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், அடுத்த செஷனில் பார்க்கலாம்.